ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாசக்கல்லாம் வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த வாசக்கல் வந்து அளவு எவ்வளோ, அது வந்து எவ்வளோ எடுக்கணும், அது எப்படி அளக்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம வந்து ப்ரீஃபாக வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ரூம் டோர், அப்புறம் மெயின் டோர், ஜன்னல், எல்லாத்துக்கான அந்த ஃப்ரேம் வந்து டோர் இல்லாமல் அந்த ஃப்ரேம் வந்து எப்படி அவங்க கால்குலேட் பண்ணுறாங்க, எப்படி கால்குலேட் பண்ணி போய் கடையில் வாங்கிட்டு வராங்க அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரியா, டோர் ஃப்ரேம்ஸ் அண்ட் விண்டோ ஃப்ரேம்ஸ் கால்குலேஷன். சரியா, அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, கண்டிப்பாக அந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கான கொஷின் எல்லாமே நீங்கள் அதை கேட்கலாம், நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். சரிங்களா, இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து ஒரு ரூமோட வந்து ஒரு வாசக்கால் வந்து ஒரு ஃப்ரேம் வந்து நான் வரைஞ்சிருக்கேன். சரியா, உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சரிங்களா, ஃப்ரேமில் வந்து ரெண்டு ஃப்ரேம், ரெண்டு வெர்டிக்கல், ஒன்று ஹரிசன்டல் இருக்கும். இன்னொன்று வந்து உள்ளே வந்து அந்த படிசட்டை வைக்க மாட்டாங்க, ஏன்னா மேலெலாம் சரி உள்ளே இருக்கிற ரூமுக்கு எல்லாமே படிசட்டை எதுவும் வைக்க மாட்டாங்க. மேலே இருக்கிற அந்த லிண்டல் ஏரியா, அதாவது அந்த ஹெட் மட்டும்தான் வைப்பாங்க. சரிங்களா, அந்த ரெண்டு ஃப்ரேமு, ரெண்டு வெர்டிக்கல், ஒரு ஹரிசன்டல். சரிங்களா, அதோட திக்னஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களா, 2.75 to 3.75, அந்த சைஸ் தான் அந்த ஃப்ரேமோட சைஸு. இந்த ஃப்ரேமோட சைஸ், டோரோட சைஸ், அது எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்றதான் பார்க்கும். டோரில் வந்து இது வந்து வெர்டிக்கல் ஏரியா, வெர்டிக்கல் போர்ஷன். இது வந்து ஹெட்டு. சரிங்களா, இது வந்து லெக்னு சொல்லலாம், இல்லை ஜாம்ஸ்னு சொல்லலாம். சரியா, இன்னி கீழே வந்து படிசட்டம். இப்போ டோரில், இப்போது ரூமில் எதுவுமே படிசட்டெலாம் எதுவும் வைக்க மாட்டாங்க, அது கீழே ஃப்ளோரில் தான் போய் டச் ஆகும். இதுவே ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர்லாம் படிசட்டம் வைப்பாங்க ஒரு வீட்டில். அதுக்கப்புறம் வந்து மெயின் டோருக்கு படிசட்டம் வைப்பாங்க. சரிங்களா, இது எப்படி கால்குலேட் பண்ணலாம், அது எப்படி போய் கடையில் வாங்கலாம் அப்படின்ற பாருங்கள். இது வந்து 7 feet height வந்து 2.75 into 3.75, இந்த ஃப்ரேமோட அளவு 2.75, 2.75 to 3.75. இதில் வந்து நான் ரெண்டு இது கொடுத்துருக்கேன், அதனால் இன்ட்டு 2, அப்போ டோட்டல் எவ்வளோ, 7.581 CFT. சரியா, இது வந்து மரம் வாங்கினா எப்பவுமே எல்லாரும் எப்படி சொல்லுவாங்கன்னா, இப்போது அந்த கார்பெண்டர்லாம் இருக்காங்களா, அவங்களாம் எப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, குழி, ஒரு குழி எவ்வளோ. இப்போ வேங்கை இருக்குது, பட்டாக்கு இருக்குது, டீக்கு இருக்குது, இப்போ நிறைய வுட்டு இருக்குது, எல்லா வுட்டுமே ஒரு குழி இவ்வளோதான் சொல்லுவாங்க கடையில். ஒரு 1800 ரூபா, 2000 ரூபா, 3000 ரூபா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்போ கடையில் கேட்கும் போது குழி கணக்கில் தான் கேட்பாங்க. சரியா, நெக்ஸ்ட் வந்து 3 into 2.75 into 3.75. இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா, இந்த வந்து அந்த ஹெட்டு கொடுப்போம்ல வாசக்காலுக்கு, ஹெட்டு கொடுப்போம். இந்த இடத்துல வந்து நம்ம கிளாம்ப் அடிப்போம், மேலே வந்து ரெண்டு ஹெட்டு கொடுப்போம். அந்த ரெண்டு ஹெட்டோட அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். சரிங்களா, 3 இன்ச்லேருந்து 4 இன்ச் கண்டிப்பாக அதை நீட்டி கொடுப்பாங்க ஹெட்டு, ஏன்னா அப்போ தான் டோர் வந்து கரெக்டாக வாலில் ஃபிட் ஆகும். சரிங்களா, அதோட அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1.895 CFT. அப்போ டோட்டலாக வந்து ஒரு டோர் வந்து 9.476, அதாவது ஒரு 9.25 குழி வரும் கண்டிப்பாக ஒரு டோர். சரிங்களா, ஒரு டோரோட ஃப்ரேம் வந்து ஒரு 9.25 குழி வரும். நெக்ஸ்ட் வந்து மெயின் டோர் பாருங்கள். மெயின் டோர் வந்து நிறைய பேர் வந்து ஹைட்டு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அது அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிங்கன்னா. இப்போ நான் நார்மலாக வந்து ஒரு 8 feet கொடுத்துருக்கேன். 8 feet வந்து ஃபஸ்ட்டு வந்து படிசட்டம் வந்து 4 inch thickness கொடுத்துருக்கேன். 4 inch thickness, அதோட அகலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 inch. நம்ம கால் அளவு தான் கரெக்டாக வச்சுக்கலாம், ஒரு 7 inch, 8 inch, 9 inch, நீங்கள் எப்படி ஒன்றா வச்சுக்கலாம். சரிங்களா, அது வந்து உங்களுடைய அமௌண்ட்டு பொறுத்து தான் நீங்கள் வந்து பெருசாகவும் வச்சுக்கலாம். சரிங்களா, அதேமாதிரி மெயின் டோர் பாருங்கள். மெயின் டோரோட திக்னஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 to 4.5. சரியா, 3 inch to 4.5 inch தான் மெயின் டோரோட அளவு. சரிங்களா, மெயின் டோரில் வந்து டாப்பில் வந்து ஹெட் இருக்கும், அது கீழே வந்து இன்னொரு போர்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ரெண்டுத்துக்கு நடுவில் நீங்கள் எதனா சாமி போட்டால் வைக்கலாம், இல்லை நீங்கள் எதனா ஒரு டிசைன் பண்ணிக்கலான்ட்டு அந்த இடையில ஒரு இது கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, இதில் வந்து ரெண்டு வெர்டிக்கல் போர்ஷன் இருக்குது, படிசட்டம் ஒன்று இருக்குது, மேலே வந்து லிண்டல் ஏரியாவுக்கு இந்த இது உட்டு இருக்குது. அதுக்கு வந்து அந்த ஹெட்டு வந்து எவ்வளோ வெளியே இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 inch இருக்கணும், அதேமாதிரி இதுக்கும் 6 inch இருக்கணும். சரிங்களா, அதேமாதிரி இதுவும் அதேமாதிரி தான் சேம் ப்ரொசீஜர் கால்குலேட் பண்ணிங்க. இப்போ வந்து 8 அடி ஹைட்டில் வந்து இந்த ஃப்ரேமோட அளவு எவ்வளோ, 3 to 4.5. சரிங்களா, 3 to 4.5, எத்தனை ஃப்ரேம் இருக்குது, 2 frame இருக்குது. சரிங்களா, அப்போ டோட்டலாக இந்த ரெண்டு ஃப்ரேமோட குழி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 CFT, அதாவது 10 குழி. நெக்ஸ்ட் வந்து 7 into 3 into 4.5, அதான் 7 அடி. 7 வந்து மேலே இங்கே பாருங்கள், இது பாருங்கள், 7, ஓகேவா. அதுக்கப்புறம் கீழே வந்து அந்த படிசட்டம் 4, இந்த படிசட்டத்தை அளவு பாருங்கள், இது வந்து 4, 4 into 7 into 4, அதோட CFT எவ்வளோனா 3.66. இந்த 7ன்றது வந்து 2, ஏன்னா நம்ம வந்து ரெண்டு ஃப்ரேமுக்கு நடுவில் தான் கொடுத்துருக்கோம், ஏன் 7 எடுத்தீங்கன்னு கேட்கலாம். இந்த ஃப்ரேமுக்கு வெளியே அந்த இதுக்கு ஜாயிண்ட் கிரியேட் பண்ணுவாங்கள்ல, அதுக்கும் வந்து நம்ம ஏரியா வந்து கால்குலேட் பண்ணிக்கணும். அதெல்லாம் கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த பீடிங்கு டிசைனுக்கு எல்லாமே போய் வந்து அந்த மரத்தை இழைச்சி அதுக்கப்புறம் தான் கொண்டுட்டு வருவாங்க. நீ வந்து இதை வாங்கும் போது இது வந்து இந்த திக்னஸ்லாம் வாங்கணும், அதேமாதிரி 7 அடினா 7 அடியாக வாங்கக்கூடாது, கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கணும். சரிங்களா, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. சரிங்களா, படிசட்டம் பாருங்கள், 4 அடி,
அதே மாதிரி 6 இன்ச்சு 6 இன்ச்சு அந்த பிடிப்புக்காக வாலில் வந்து ஃபிட் பண்ணுறதுக்கு சரிங்களா. அப்போ 4 இன்ட்டு 7 இன்ட்டு 4 சரியா, 4 ஃபீட் 7 இன்ட்டு 4 இன்ச்சஸ், 7 இன்ச்சஸ் இன்ட்டு 4 இன்ச்சஸ் அந்த படி சட்டம் சரிங்களா, 3.66 CFD. நெக்ஸ்ட் வந்து விண்டோ பாருங்கள், விண்டோவும் அதே தான். விண்டோவில் பாருங்கள், விண்டோவில் ஃபஸ்ட்டு வந்து எத்தனை ஸ்லாட் அப்படின்னு பார்க்கணும், ரெண்டு டோர் இருக்கா இல்லை வெறும் சிங்கிள் டோரா அப்படின்னு நீங்கள் முதல்ல வந்து டிசைன் பண்ணிங்க. இப்போ ஃப்ரேமோட ஹைட் வந்து 4 ஃபீட்டு, இது வந்து 3 அடி கொடுத்துருக்கேன். ஃப்ரேமில் வந்து கீழேயும் மேலேயும் கண்டிப்பாக எட்டு கொடுக்கணும் சரிங்களா, அந்த எட்டு அந்த பிடிப்பு வால் பிடிப்புக்காக ஒரு 3 இன்ச் 3 இன்ச் கொடுத்துருக்கேன் சரிங்களா. இது எப்படி கால்குலேட் பண்ணலாம், இப்போ பாருங்கள், 1 2 3 மூணுமே எவ்வளோ அடி, 4 அடி ஹைட்டு. இந்த ஃப்ரேம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃப்ரேம் எவ்வளோனா 2.5 3/4. இந்த ஃப்ரேமோட அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2.5 3/4 எத்தனை பீஸ் இருக்குது, 3 பீஸ் இருக்குது. அப்போது இந்த 3 பீஸோட குழி எவ்வளோனா 6 குழி சரிங்களா. அதுக்கப்புறம் மேலே கருத்தும் கீழே கருத்தும் எவ்வளோ, அதே தான் 3.5 3.5. இங்கே 3 தான் இருக்குது, ஏன் 3.5 போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 இன்ச்சு இந்த 3 இன்ச்சு நீங்கள் ஆட் பண்ணிக்கணும் சரிங்களா. அதனால் இப்போ டோட்டலாக 3.5 ஃபீட் இன்ட்டு 2.5 இன்ச்சஸ் இன்ட்டு 3.5 இன்ச்சஸ் இதெல்லாமே நீங்கள் ஃபீட்டில் கன்வெர்ட் பண்ணிங்க, ஃபீட்டில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணலாம் சரிங்களா. அப்போ டோட்டலாக வந்து 9.5 CFD சரிங்களா. இப்போ இப்படி தான் இது எல்லாமே கால்குலேட் பண்ணுவாங்க சரிங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.